மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவருடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பு. சினிமா துறையில் இருக்கும்போதுலேருந்து அவர் கூட படங்கள் நடிச்சிருக்கேன். நல்ல மனிதர், மாமனிதர்னு கூட சொல்லலாம். சாதாரணமாக ஷூட்டிங் வந்தாச்சுன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாம் கேரவனில் போய் உட்காந்துருவாங்க, இல்லைன்னா எங்கேயாவது ரூமில் போய் உட்காந்துருவாங்க. ஆனால் கேப்டன் அப்படி இருக்கவே மாட்டாங்க. செட்டுக்கு வந்தாச்சுன்னா பெரிய ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது, எல்லா கூட உட்காந்து கடைசி கடைசியாக சுக்கத்தங்கம் பண்ணுற வரைக்கும் அந்த பழத்தை தவிர்த்து நான் பார்த்தேன். ஆரம்ப காலத்துலேருந்து டாப் ஹீரோ ஆனதுக்கப்புறம் அப்படியே தான் இருந்தார் அவர். எல்லாரையும் கூட உட்காந்து கலகலன்னு பேசி, அதே மாதிரி சாப்பாடு விஷயத்துலையும் அப்படி தான் போனோட சாப்பிட்டீங்களான்னு கேட்பார். எங்களை மட்டும் இல்லை, ஆர்டிஸ்ட்டை மட்டும் இல்லை, டெக்னீஷியன்ஸ் அப்படி கவனிப்பார். அவர் கேப்டனுங்கிற பேர் அரசியலுக்கு மட்டும் இல்லை, சினிமாவிலேயே அந்த ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் தம்பி தம்பி சினிமா முடிகிற வரைக்குமே அப்படியே தான் இருந்தார். மேடம் பீச்ல எல்லாம் போராட்டம் பண்ணுவாங்க.